சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நவகிரக தோஷங்களை போக்கும் வழிமுறைகள் இதை தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நவகிரக கோள்கள் தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாகவும் முறையாகவும் வாழ வழிவகை செய்யக்கூடியவை. இதே நவகிரக கோள்கள் நமக்கு வாழ்க்கையில் கிரக கோளாறுகளையும் ஏற்படுத்தும். எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்களோ அல்லது நாமோ வாழ்க்கையில் தெரியாமல் செய்கின்ற தவறுகள் நமக்கு கிரக கோளாறுகளாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி கிரக கோளாறுகளினால் ஏற்படுத்தும் பாதிப்புகளை குறைப்பதற்காகவும் நவகிரகங்களின் அருளையும் ஆசையும் பெறுவதற்காகவும் தான் நாம் அவ்வப்பொழுது நவகிரக வழிபாடு, நெய்தீபம் ஏற்றுவது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது போன்ற விஷயங்களை மேற்கொள்கிறோம். இதையும் தாண்டி நவகிரகங்களின் அருளையும் ஆசையும் கூடுதலாக நாம் பெற முடியும் அப்படின்னா அதற்கு நாம் ஒரு சில விஷயங்களை செய்யணும். அது என்ன? அதாவது நீலம் மற்றும் பச்சை நிறத்தினால் ஆன ஆடைகளை தவிர்ப்பதன் மூலமாக சனி மற்றும் புதன் கிரகங்களினால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கண்டிப்பாக தப்பிக்கலாம். தினந்தோறும் நெற்றியில் மஞ்சள் திலகம் அணிந்து கொண்டோம் அப்படின்னா குருவின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதே போல் வியாழக்கிழமைகளில் ஆலயங்களில் லட்டை பிரசாதமாக வழங்குவதன் மூலம் குருவின் பலம் நமக்கு அதிகரிக்கும். கண் பார்வை தெரியாதவர்களுக்கு இனிப்புகள் வழங்குவதன் மூலம், தோளில் செய்த மணிப்பரிசை பணம் வைக்க பயன்படுத்தாமல் தவிர்ப்பதன் மூலமும் சனியின் கிரக பாதிப்பை நமக்கு ஓரளவுக்கு குறைக்கும். கைப்பிடி பச்சரிசியை எடுத்து அதனை அருகில் உள்ள நதி அல்லது ஏரியில் விடுவதன் மூலம் சந்திரனின் பலம் நமக்கு அதிகரிக்கும். வீட்டில் சூரியனுக்குரிய யாகங்கள் செய்வது, தினமும் சூரியனுக்கு நீர் படைப்பது போன்றவை சூரியனின் பலத்தை நமக்கு அதிகரிக்கும். தினந்தோறும் சரஸ்வதி மந்திரம் ஜபிப்பது புதன் பலத்தை நமக்கு அதிகப்படுத்தும். பிள்ளைகளின் கல்வியையும் மேம்படுத்தும். 16 நாட்கள் தொடர்ந்து ஆலயங்களில் கொள்ளை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா கேது பிரீத்திக்கு உகந்தது. அதே போல் உளுந்தை தானம் செய்தோம் அப்படின்னா ராகு பிரீத்திக்கு உகந்தது. சர்க்கரை, கடலை பருப்பு, நெய், அரிசி ஆகியவற்றை அவ்வப்பொழுது தானமாக அளித்தால் செவ்வாய் கிரக பாதிப்பு நமக்கு விலகும். வீட்டில் அன்னபூரணையின் கடாட்சம் அதிகரிக்கும். அதே போல வாரத்தில் 2 நாட்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நவகிரக சாம்பிராணி புகை போடுவதன் மூலம் அனைத்து கிரகங்களின் அருளையும் ஆசையும் கண்டிப்பாக பெற முடியும். இந்த நவகிரக சாம்பிராணி நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்பில் அவைலபிள். யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமாக வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நவகிரக கோள்களை சாந்தப்படுத்த ஒரு சில விஷயங்களை உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் செய்யுங்க. அதோடு இல்லாமல் நவகிரக சாம்பிராணியும் சேர்த்தே நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கூடுதலான பலனும் நவகிரக கோள்களின் அருளும் ஆசையும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.